பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவின் மகா சூப்பர் கார் லோன் ஆண்டு வட்டி 6.8% மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த லைவ்ல நான் கூட இணைஞ்சிருக்கேன் விங்கடேஷ். நான் ஜீவா பாரதி. இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, தமிழ்நாட்டில் மீண்டும் ஊரடங்கு. பயப்பட வேணாம், முழு ஊரடங்கு கிடையாது. மொத்தம் 3 முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து இரவு நேர ஊரடங்கு, இன்னொன்று வந்து வார இறுதி நாளாலும் ஞாயிற்றுக்கிழமையில் ஊரடங்கு, அது போக மற்ற நாட்களில் பொது கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஊரடங்கு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அது என்னென்ன, எது எதுக்கெல்லாம் அனுமதி, எது எதுக்கெல்லாம் இல்லை அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது போக இந்த லாக்டவுன், இந்த ஊரடங்கு கொண்டு வரதுக்கான காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 3ஆம் தேதி ஜனவரி 3ஆம் தேதி வரல தமிழ்நாட்டில் வந்து 1728 பேருக்கு வந்து கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வளர விடாமல் தடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த ஊரடங்கு அறிவிப்புகள் எல்லாமே வந்திருக்கு. குறிப்பா இந்தியால இன்றைய தினம் 50,000 கொரோனா கேஸ் வந்து பதிவாயிருக்கு. நேற்று வந்து 37,000 இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு மாறிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. தொடர்ச்சியாக தமிழக அரசு இன்னைக்கு அந்த ஊரடங்கு அறிவிப்புகள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்திருக்கிற அந்த ஒமிக்ரானுடைய பரவல் அதிகமாக இருக்கு, இருந்தாலும் பாதிப்பு கம்மி அப்படின்றதாலும் எண்ணிக்கைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கின்றதுனால நம்ம அவ்வளோ ஈஸியாக டீல் பண்ணிட முடியாது. கொஞ்சம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஊரடங்கு போட்டிருக்காங்க. சுஜீவா, என்னென்ன ஊரடங்கு அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். முன்னாடி வந்து இப்போ வார நாட்களில் இரவு நேர ஊரடங்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அறிவிப்பாக இருக்கு. நாளை அதாவது ஜனவரி 6ஆம் தேதி இரவு 10 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், அதிகாலை 5 மணி வரைக்கும் இந்த ஊரடங்கு அப்படிங்கிறது வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்ட்டு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து மாநிலத்துக்குள்ள பொது மற்றும் தனியார் பேருந்துகள் போக்குவரத்து சேவை வந்து அனுமதி செய்து தமிழக அரசு. ஸோ இதில் வந்து எல்லா வகையான வணிக வளாகங்கள், வணிக நிறுவனங்கள், கடைகள், உணவகங்கள் போன்றவை செயல்பட அனுமதி இல்லை. நைட்டு 10 to 5 PM இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, ஹோட்டல்ஸ் இதெல்லாம் வந்து செயல்பட அனுமதி இல்லை. அதுபோக மாநிலங்களுக்கு இடையேயான பொது போக்குவரத்து இருக்கு இல்லையா, பொது போக்குவரத்து மற்றும் தனியார் போக்குவரத்து சேவைகள் அது வந்து பயணத்தின் போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் முகக்கவசம் அணிதல், உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்தல், கூட்ட நெரிசலை தவிர்த்தல் ஆகியவற்றை தவறாமல் பின்பற்றி சம்பந்தப்பட்ட போக்குவரத்து நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் 2 தவணை தடுப்பூசி செலுத்திருப்பதை போக்குவரத்து நிறுவகம் வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இந்த 10 மணிலிருந்து அதிகாலை 5 மணி வரைக்கும் பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனை, மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்திகள், அப்புறம் ஏடிஎம், சரக்கு வாகனங்கள், அப்புறம் பெட்ரோல் பங்க் இதெல்லாமே வந்து செயல்படலாம், அதுக்கான அனுமதி நாங்கள் வழங்குறோம் அப்படின்ட்டு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் டீசல் பங்க்ஸ் வந்து செயல்படும், ஆனால் மக்கள் வந்து வாகன போக்குவரத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெட்ரோல் டீசல் பங்க் இல்லாமல் செய்யணும். அது போக இந்த உற்பத்தி தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்ப சேவைகள் இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்க செயல்பட அனுமதிக்கிறாங்க. ஐடி நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் செயல்படுறதுக்கான அனுமதி அப்படிங்கிறது அதுலேயும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, பணிக்கு செல்லும் பணியாளர்கள் தொடர்புடைய நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஐடி கார்டு, அடையாள அட்டை கண்டிப்பாக வச்சிருக்கணும். நைட் நேரம் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அந்த நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க சொல்லி நாங்கள் அறிவுறுத்துறோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். கடந்த காலங்களில் 50% குறைச்சாங்க, அதுக்கப்புறம் முழுமையாக வந்து ஐடி வேலை செய்யாது அப்படிங்கலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு தமிழக அரசு. அதற்கு அடுத்து ஒரு முக்கியமானது வந்து வரும் 9/1/2022, அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தமிழகத்தில் முழு ஊரடங்கு, ஞாயிற்றுக்கிழமையில் முழு ஊரடங்கு அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த வாரம் மட்டும் அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தம் பிரதமாக நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த நாட்களில் வந்து அத்தியாவசிய பணிகளுக்கான மருத்துவ பணிகள், மருத்துவங்கள், பால் விநியோகம், ஏடிஎம் மையங்கள், சரக்கு வாகனங்கள், பெட்ரோல் டீசல் இந்த இதெல்லாமே வந்து இயங்குறதுக்கு அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுபோக பொது போக்குவரத்து மற்றும் மெட்ரோ ரயில்கள் வந்து அனுமதி கிடையாது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அனுமதி கிடையாது அப்படின்றது மென்ஷன் பண்ணுவோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வரும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஜீவா சொன்ன மாதிரி. அது என்னன்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை தெரியுது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஓரளவு கட்டுப்படுத்திட்டோம்னா அடுத்தடுத்த வாரங்களில் வர வாய்ப்பு இருக்கான்றது தெரியாது. ஏன்னா அடுத்த வாரம் பொங்கல் சார்ந்து, பொங்கல் விடுமுறை சார்ந்து இருக்கிறதுனால அது சம்பந்தமாக எதுவுமே வந்து இந்த அறிவிப்பு இந்த வாரத்துக்கு மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதை சொல்லியிருக்கோம். அது போக வந்து முக்கியமாக அந்த ஊரடங்களை வந்து பாதிக்கப்படுறதுன்னா ஃபுட்டு, அதாவது நிறைய பேர் வந்து ஹோட்டல்ஸ் இருப்பாங்க, நிறைய பேரால் வீட்டில் செய்ய முடியாமல் இருக்கும், அவங்களால வெளியே ஹோட்டல்ஸில் சாப்பிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். முழு ஊரடங்கும் போது
உணவகங்களில் பார்சல் சேவை மட்டும் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதிக்கப்படும். உணவு டெலிவரி செய்யும் மின் வணிக நிறுவனங்கள் மேற்சொன்ன நேரத்தில் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும். இதர மின் வணிக நிறுவனங்களுக்கு அனுமதி இல்லை. அதாவது மற்ற இந்த பிளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி டெலிவரிக்கு வந்து அலோவ் கிடையாது. ஸ்விக்கி, சொமோட்டோ அப்படின்ற மாதிரி ஃபுட் டெலிவரிக்கு மட்டும் வந்து அவங்க அலோவ் பண்றாங்க. ஸோ அன்னைக்கு யாரும் வந்து ஹோட்டலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. காலை 7 இரவு 10 மணி வரைக்குமே வந்து உணவு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அதே போல அது அந்த ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கும்போது 10 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் விமானங்கள், ரயில் மற்றும் போக்குவரத்து, பேருந்து பயணத்துக்கு போறவங்க எல்லாருமே வந்து செல்றதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதே போல அவங்க வந்து அந்த பயணச்சீட்டு, அதுக்கான பயணச்சீட்டை வந்து கையில வச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் இதுல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இரவு ஊரடங்கு அந்த டைம்ல வந்து விமானம், ரயில் மற்றும் பேருந்து போக்குவரத்துக்கு போறவங்க பயணச்சீட்டை வந்து கையில வச்சுக்கோங்க, அதை காமிச்சிங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. டாக்ஸியோ ஆட்டோவோ இல்ல உங்க சொந்த வாகனங்களே அது கூட எடுத்துட்டு நீங்க போகலாம் அப்படின்றது வந்து குறிப்பிட்டு சொல்லியிருச்சாங்க. முக்கியமாக இந்த இரவு நேர ஊரடங்கு வந்து என்னென்னு சொன்னால், யாரும் வந்து அவங்களுடைய பயணத்தை வந்து தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குமே வந்து நைட்டு பயணம் செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது பிளான் பண்ணியிருப்பீங்களா இந்த வாரம் நம்ம நைட்டு எங்கேயோ வெளியூர் போகிறோமே அப்படின்றவங்க, ஸோ அவங்க எதுவும் பயப்பட தேவையில்லை. உங்கள் பயணத்தை நீங்கள் தொடரலாம். என்ன தகுந்த ஆவணமாக உங்கள் பயணச்சீட்டு, உங்கள் ஐடி கார்டு அது மட்டும் நீங்கள் வச்சுருந்தாலே போதுமானது. இதில் வந்து இப்போ ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தாச்சு. அதாவது வரக்கூடிய 6ஆம் தேதியிலிருந்து இரவு ஊரடங்கு, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு நம்ம பார்த்தோம். இது இல்லாமல் சில முக்கியமான கட்டுப்பாடுகளை வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம், இந்த மழலையர் காப்பகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, கிரீச் அப்படின்னு. அது தவிர மழலையர் விளையாட்டு பள்ளிகள், பிளே ஸ்கூல்ஸ், அப்புறம் நர்சரிஸ், எல்கேஜி, யூகேஜி இதெல்லாம் இந்த கிளாஸஸ்லாம் வந்து செயல்பட அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதே போல் தமிழகத்தில் இந்த ஜனவரி மாத தொடக்கத்திலிருந்து தான் பள்ளிகளுக்கான அனுமதி எல்லாமே வழங்கப்பட்டுச்சு. ஸோ இனி வந்து 1ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் நேரடியான வகுப்புகள் வந்து நடத்தக்கூடாது, அதுக்கு தடை பிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பொதுத் தேர்வுக்கு செல்லும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் எதிர்கால நலன் கருதி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஏதுவாக 10, 11, 12 மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தடுப்பூசி இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து கிளாஸஸ் வந்து நடக்கும் அப்படின்னு. தடுப்பூசி வந்து ஒரு முக்கியமான காரணம்ன்றதுனால அவங்களுக்கு மட்டும் வந்து நேரடி வகுப்புகள், அதாவது 10, 11, 12 மட்டும் நேரடியாக வந்து பள்ளியில் வந்து வகுப்பு நடக்கும். அதே போல் மெயினாக அந்த டாக்டர்ஸ், மருத்துவக் கல்லூரி நிறுவனங்கள், அரசு, தனியார் மற்றும் துணை மருத்துவக் கல்லூரி நிறுவனங்களை தவிர்த்து எல்லா கல்லூரிகளும் வந்து ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் விடுப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக கல்லூரிகளுக்கும் இந்த ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்தான் வகுப்புகள் தொடங்குச்சு அப்படிங்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. இனிமேல் இந்த ஜனவரி 20 வரைக்கும் அவங்களுக்கான விடுப்பு அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பயிற்சி நிலையங்கள் சொல்கிறோம் இல்லையா, ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் சென்டர்ஸ், அவங்களுக்கும் வந்து செயல்பட தெரியும். ஏதாவது தனியாக நீங்கள் வந்து கோர்ஸ் பண்ணிக்கலாம், பர்டிகுலர் டியூஷன்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி ட்ரைனிங் சென்டர்ஸுக்கும் வந்து அந்த இயங்க வந்து அனுமதி வந்து. அதே போல் பொருட்காட்சிகள், அப்புறம் புத்தக கண்காட்சிகள் நடத்துறதுங்கிறது வந்து இப்போ வந்து ஒத்திவைக்கப்படுது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. ஏன்னா சென்னையில் வந்து 7ஆம் தேதி ஒரு புத்தக கண்காட்சி தொடங்குறதா இருந்துச்சு, அது முன்னாடியே வந்து அறிவிச்சிருக்காங்க ஒத்திவைக்கப்படுது அப்படின்ட்டு. இதுலேயும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, மற்ற எல்லா மாவட்டங்களையும் இந்த மாதிரியான பொதுக்காட்சியோ இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒத்திவைக்கப்படுது அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பொது போக்குவரத்து, பேருந்துகள் மற்றும் புறநகர் ரயில்களில் வந்து இருக்கைகள் 50% மட்டும்தான் வந்து பயணிகளோட வந்து இயங்கணும். முன்னாடி வந்து என்னன்னா உட்காந்துட்டு போற அளவுக்கு வந்து பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு போகலாம், பயணிகள் ஏற்றிட்டு போகலாம், யாரும் நின்றுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 50% குறைச்சிருக்காங்க. இது வந்து எல்லா நாள்லையுமே வந்து நடைமுறையில் இருக்கும். அடுத்தது வந்து மெட்ரோவில் வந்து 50% இருக்கை மட்டும்தான் வந்து அனுமதி அப்படின்னு இருக்காங்க. சென்னை இருக்கிறதுனால சென்னைக்கு மட்டும் அது பொருந்தும். அடுத்து வந்து அனைத்து அரசு மற்றும் தனியாரால் நடத்தப்படக்கூடிய பொங்கல் மற்றும் கலை விழாக்கள் வந்து ஒத்திவைக்கப்படுது அப்படின்றது. ஏன்னா பொங்கல் நிகழ்ச்சியை ஒட்டி பல விழாக்கள் வந்து நடத்துறதுக்கான பிளான்லாம் பண்ணிட்டுவாங்க. அதெல்லாமே வந்து ஒத்திவைங்க அப்படின்றது. அதே மாதிரி இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் வந்து தடை வச்சிருக்காங்க. அதே மாதிரி கடற்கரைகளில் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ள மட்டும்தான் வந்து அனுமதி அப்படின்னு சொல்லி, மற்ற நேரத்தில் போய் சும்மா நேசராக நம்ம உட்காந்துட்டு பேசிட்டு வர முடியாது. நடைப்பயிற்சி மேற்கொள்றவங்களுக்கு மட்டும் அனுமதி. இன்னொரு முக்கியமான இடம் அப்படிங்கிறது வந்து வழிபாட்டு தலங்கள். ஏன்னா மக்கள் அங்கே வந்து அடிக்கடி போவாங்க, அவங்களோட கடவுளை வணங்குவாங்க அப்படிங்கும்போது எல்லா வழிபாட்டு தலங்களும் வார இறுதி நாட்களில் வந்து போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமாக வந்து தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. சமுதாய கலாச்சாரம் மற்றும் அரசியல் கூட்டங்களுக்கு இப்போ இருக்கிற அதே வந்து கட்டுப்பாடுகள் தொடரும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அடுத்தது மீன் மற்றும் காய்கறி சந்தைகள், குறிப்பாக வார இறுதி நாட்களில் கூட்டங்கள் கூடுறதை வந்து தவிர்க்கிறதுக்காக ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பிரித்து கடைகளை வந்து செயல்படுத்துறதுக்கு மாவட்ட ஆட்சியரும் உள்ளாட்சி அமைப்புகளும் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும்
ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டேன். ஏன்னா வார இறுதி நாட்களில் தான் வந்து கூட்டம் அதிகமாக போகும். சண்டேஸ் வந்து லீவு குறிப்பாக அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து முழு ஊரடங்கு இருக்கிறதுனால கூட்டம் அதிகமாக கூடும், அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ செயல்பட்டு வர ஒருங்கிணைந்த பேருந்து நிலையங்கள் இல்லையா, அதை வந்து பிரித்து ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த பேருந்து நிலையங்களை வந்து மாற்றி அமைச்சு அங்கேருந்து மக்களை வந்து பயணிக்க வந்து அனுமதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து போக்குவரத்து துறையும் உள்ளாட்சித்துறையும் அதுக்கான வேலைகளை பண்ணுங்க அப்படின்னு அறிவுறுத்தல் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது கோயம்பேட்டில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா அதை வந்து பிரித்து இப்போ பொங்கல் தீபாவளிக்கெலாம் பிரிச்சுருந்தாங்க இல்லையா, தாம்பரத்தில் ஒன்று, கே கே நகரில் ஒன்று, மாதவரத்தில் ஒன்றுன்னு அந்த மாதிரி பிரித்து வந்து அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடைகள், வணிக நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், திரையரங்குகள், அப்புறம் அனைத்து சேவையும் தரக்கூடிய இடங்களில் வந்து அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இரண்டு தவணை தடுப்பூசி வந்து செலுத்தப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். உங்கள் மட்டும் கிடையாது, அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற பணியாளர்கள் எல்லாருமே 9ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக தடுப்பூசி போட்டே ஆகணும். அந்த சான்றிதழையும் வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டிங் அதிகாரிகள்கிட்ட வந்து சமர்ப்பிச்சு ஆகணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஊரடங்கு காலத்தில் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவங்க இப்போ இரவு நேர பணிக்கு செல்லக்கூடியவங்க வந்து அடையாள அட்டை காமிச்சு தடுப்பூசி செலுத்துறதுக்கான அந்த சான்றிதழும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு இப்போ இதை பார்த்துட்டோம், ஏற்கனவே சில கட்டுப்பாடுகள் வந்து கடந்த வாரம் விதிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கட்டுப்பாடுகள் இந்த இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற கட்டுப்பாடுகளோட எப்படி இயங்குது, என்னென்ன அனுமதி, அதில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக உணவகங்கள், விடுதிகள், அப்புறம் தங்கக்கூடிய அந்த விடுதிகள், உறைவிடங்கள் அப்படிங்கிற எல்லா இடங்களிலும் 50% வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் வந்து உட்கார்ந்து உணவு சாப்பிட்றதுக்கான அனுமதி அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகள் அதிகபட்சமே 100 பேர் தான் வந்து அனுமதிக்கப்படும் அப்படின்றது வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதுலேயும் சென்னை மாநகராட்சியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, திருமண மண்டபங்கள் இருக்குது, ஹோட்டல்ஸில் வந்து திருமணங்கள் நடக்கலாம், ரிசப்ஷன் நடக்கலாம், அந்த மாதிரி இடங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த நிர்வாகங்கள் சென்னை மாநகராட்சிக்கு வந்து முன்கூட்டியே வந்து அறிவிக்கணும், 9ஆம் தேதியில் இந்த இடத்துல கல்யாணம் இருக்குது அப்படின்றத வந்து அறிவிக்கணுன்றது இன்று காலை வந்து அந்த அறிவிப்பு வந்துருச்சு. இதைத் தொடர்ந்து இருப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்கு வந்து 50 நபர்களுக்கு மிகாமல் வந்து அனுமதிக்கப்படும் அப்படின்றது, 2 பேர் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜவுளி கடைகள், நகை கடைகளில் வந்து 50% வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் அட் அ டைம் நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்றது. பொங்கல், பொங்கலை ஒட்டி இருக்கும், பொங்கல் சார்ந்த அந்த ஷாப்பிங் எல்லாம் மக்கள் போவாங்க அப்படிங்கிறது, கூட்டத்தை வந்து அதிகமாக கூட்டக்கூடாது, இன்னும் தடுங்க அப்படிங்கிறதா அதன் மூலமாக அதை வந்து சொல்லுங்க. அடுத்தது கேளிக்கை விடுதல், கிளப்ஸு, அப்புறம் உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டுகள், உணவங்கள் அப்படிங்கிற நேரத்தில் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% வாடிக்கையாளர்கள் மட்டும் அனுமதிங்க, அதை வச்சு செயல்படுத்துங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கிளப்ஸ்னு இல்லை, ஜென்ரலாக இருக்கிற உடற்பயிற்சி கூடங்கள் இருக்குது, யோகா பயிற்சி மையங்கள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ் சொல்லித்தர அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் வந்து 50% வாடிக்கையாளர்களோட இயங்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது போன தடவை இவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க, ரொம்ப வருஷம் ரொம்ப நாளாக வந்து திறக்கப்படாதனால அந்த ஜிம்முக்கான ரெண்டையும் நாங்கள் கொடுக்கணும், அதே நேரம் எங்களுக்கு வருமானமும் இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. இதனால இந்த தடவை வந்து அது 50% குறைச்சிருக்காங்க. அடுத்தது தமிழகத்தில் குறிப்பாக பொங்கலை ஒட்டி பல திரைப்படங்கள்லாம் வெளியாகும், சில திரைப்படங்கள் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. திரையரங்கை பொறுத்தளவுக்கு 50% பார்வையாளர்களுக்கு மட்டும் அனுமதி அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதேமாதிரி திறந்த வெளி விளையாட்டு மைதானங்களில் வந்து நிலையான வழிகாட்டு நடைமுறைகள் பின்பற்றி நீங்கள் வந்து போட்டிகளை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உள் விளையாட்டு அரங்குகளே வந்து நிலையான அந்த நடைமுறைகளை பின்பற்றி 50% பார்வையாளர்கள் மட்டும் அனுமதிச்சு இந்த விளையாட்டுகள் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து உள்ளரங்குகளும் நடத்தப்படும் கருத்தரங்கங்கள், இசை, நாடகம் போன்ற நிகழ்ச்சிகள் அதிகபட்சம் 50% பார்வையாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். கடந்த முறை லாக்டவுனில் சலூன் எல்லாமே வந்து உடனடியாக வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை அந்த அழகு நிலையங்கள், சலூன்கள் அப்படி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% வாடிக்கையாளர் மூலம் செயல்படலாம் அப்படிங்கிறது தமிழக அரசு இந்த அறிவிப்பில் வந்து குறிப்பு சொல்லியிருக்காங்க. இந்த இதில் இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அதிகமாக தமிழக அரசு சொல்லக்கூடிய விஷயங்களில் கூட்டம் வந்து கூட வேணாம், தடுப்பூசி வந்து 2 தடுப்பூசி வந்து கட்டாயம் போட்டுருக்கணும், போடாதவங்க உடனடியாக போடுங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப விஷயமாக சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கடைகளுக்கு உள்ளே போகிறவங்க அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணல, எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சும்மா சொல்லியிருக்காங்க. வெளியே கை கழுவணும் அப்படிங்கிறதையும் தமிழக அரசு வச்சு குறிப்பாக ஒமிக்ரான் பரவல் வந்து மாஸ்க் மூலமும் வந்து ரொம்ப நல்லாவே கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றதுனால எல்லாருமே கட்டாயம் மாஸ்க் அணியணும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈவன் இந்த லாக்டவுன் இவங்க சொல்லியிருக்கிற இந்த கட்டுப்பாடுகள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் போட்ட லாக்டவுனில் கொஞ்சம் பெட்டராகவே எனக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னா திட்டமிட்டு யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் அதே நேரம் வந்து கூட்டத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு
அப்படின்ற வகையில வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா எந்த வகையான சேவைகளுக்குமே சரி, எந்த வகையான தொழில்களுக்குமே வந்து முழுமையான தடை கிடையாது. அதை கூட்டத்தை குறைச்சு மக்கள் நடமாட்டத்தை குறைக்கிறதுக்கான வேலைகள் மட்டும் பண்ணியிருக்காங்கிற வகையில குறையும் பட்சத்துல தமிழக அரசு இதே மாதிரியான கட்டுப்பாடுகள் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்ல முடியும். உதாரணத்தோட சொல்லிடலாம், தென்னாப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஒமிக்ரானுடைய பரவல் வந்து பயங்கர தீவிரமா இருந்துச்சு, அந்த கிராஃப்ட் வந்து உச்சத்துக்கு போட்டுச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப சடனா வந்து கீழே இறங்கி 2 வருஷமா இருந்த பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் ஒமிக்ரான் வந்து அங்கதான் முதல் பரவல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்பலாம். அரசும் வந்து மக்கள் சரியான வழிமுறைகளை பின்பற்றி அவங்க வந்து செயல்படணும், வெளியே போயிட்டு அப்படிங்கறது அரசு தொடர்ச்சியா வலியுறுத்தே வராங்க. மக்களும் அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுதான் எங்கள் சார்பாக நாங்கள் கூடிய ஒரு முக்கியமான வேண்டுகோள். இன்னும் திரும்பி ஒருத்தர் சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒமிக்ரான் பரவல் வந்து தீவிரமாக இருக்கிறத தவிர ரொம்ப ஆபத்தானதாக கிடையாது. அதுக்காக நம்ம வந்து ப்ரிகாஷனராக இல்லாமல் இருந்துட முடியாது. ஸோ அதனால தான் இந்த லாக்டவுன் நம்ம வந்து தீவிரமாக பின்பற்றி இதிலேருந்து மீண்டு வருவோம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவின் மகா சூப்பர் கார் லோன் 1500 ரூபாயிலிருந்து இஎம்ஐ ஆரம்பம் மற்றும் ஆண்டு வட்டி 6.8% மட்டுமே.